Hello friends, welcome to Dvlog Tamil. நாம வந்து இன்னைக்கு மிஷின்ல தையல் எப்படி போறதுன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பெடல் எப்படி போறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு தையல் எப்படி தைக்க போறதுன்னு பார்க்க போறோம். பெடல் எப்படி போறதுங்கறது பார்க்காம யாரும் இருந்தீங்கனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. போய் பெடல் எப்படி போறதுன்னு பாத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தையல் தச்சு பழக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி மிஷின் எல்லாம் வச்சுருப்பீங்க, இல்லைனாலும் மிஷின் வாங்கிக்கோங்க. நக்கல் அவனுக்கு ஒரு ஸ்கேல், கிளாத் கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசரு, அப்புறம் பேப்பர் கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசரு, இன்ச் டேப், ஒரு பென், ஒரு நோட்டு. கண்டிப்பாக நோட்டு வாங்கிக்கோங்க. நோட்டு வாங்கி எழுதி ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டைலரிங் நல்லா வரும். அப்புறம் நூல் கண்டு. பாபின் பாபின் கேஸ்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கும், மிஷின்லேயே இருக்கும். இதுதான் பாபின் கேஸ், இது பாபின். அப்புறம் மார்க் பண்ணி அதை வெட்டுறதுக்காக மார்க்கிங் சாக். அப்புறம் காட்டன் கிளாத் வாங்கிக்கோங்க. தச்சு பழகிறதுக்கு காட்டன் கிளாத் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ காட்டன் கிளாத் வாங்கிக்கோங்க. நம்ம பாபின்ல நூல் சுற்றணும். இதில் வந்து நூல் சுற்றி இருக்கு. இப்போ பாபின்ல நூல் சுற்றணும்னா எல்லா மிஷின்லையுமே பாபின்ல நூல் சுற்றுறதுக்காக இங்கே ஒரு இது இருக்கும். இதில் போட்டு வீல் அப்படி சுற்றுவாங்க. சுற்றிட்டு இதை அப்படியே அமுக்கி பிடிச்சிட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே நூல் சுற்றும். ஆனால் இந்த மிஷினில் அது வேலை செய்யாது. அதனால நான் வந்து என் மிஷினில் நான் வேறு மாதிரி சுற்றப்பறேன். அதுக்கு நூலை எடுத்து கொஞ்சம் கையில் எடுத்து பாபின்ல கொஞ்சம் சுற்றிக்கலாம். கையில் கொஞ்சம் ரெண்டு மூணு சுற்று சுற்றிக்கிட்டு ஒரு பின் எடுத்துக்கிட்டேன். அதை இந்த பாபின்ல விட்டுட்டேன். இதை விட்டுட்டு இந்த வீல் அப்படியே சுற்றிக்கிட்டு சுற்றுங்களா, அவ்வளோதான், மூணு சுற்றியாச்சு. இப்போ பாபின்ல எப்படி நூல் போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க பாபின் இப்படி வச்சுட்டு இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூலை இப்படி எடுத்துட்டு இப்படி போட்டு இந்த நூலை எங்கேயோ சின்னதாக ஒரு இது இருக்குது பாதம் இருக்குங்களா அந்த அதில் இந்த பாருங்க இப்படி எடுத்து இப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்துடும். அவ்வளோதான், புரிஞ்சுதுங்களா? அப்படியே இப்போது மிஷினில் எப்படி பாபின் போடுறேன்னு பாருங்க. இதை லேசாக அப்படி அடியில் இங்கே பாருங்கள் இப்படி வச்சு அமுக்குனிங்கன்னா படக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னு அர்த்தம். அடுத்தது மேலே எப்படி நூல் போகிறதுன்னு பாருங்கள். நூல் கண்டை இங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே ஒரு இது இருக்குது பாருங்களேன், இந்த இதில் பள்ளத்தில் இந்த மாதிரி இருக்கா, அதில் வச்சுட்டு இங்கே நேராக வந்தீங்கன்னா இந்த டென்ஷன் இருக்கும். இதில் இப்படி விட்டு இப்படி விட்டுக்கணும். இந்த லிவரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோல் இருக்கும், இந்த ஹோலில் போட்டுட்டு இப்போ இந்த ஃபுட்டை கீழே அரிசியில் குக்கத்துக்க நூலோட எஜ்ஜை கொஞ்சோண்டு சிசரில் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேங்க பாருங்கள், ஊசியில் ரெடியா இருக்கு. இந்த ரெண்டு நூலையும் நம்ம இப்படி வச்சுட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தில் நான் இப்போ வந்து மடிச்சிக்காம சும்மா ஒத்தையாக படிச்சு நான் தையல் போடுறேன் உங்களுக்கு எப்படி தையல் போடணுங்கிறதுக்காக. இந்த லிவரை கீழே இறக்கி விட்டுறணும். இறக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எப்படி பெடல் போடணும்னு, அந்த வீலு மேலே கை வீலை
நம்ம மேல அப்படியே சுத்திக்கிட்டே இப்போ பார்த்தீங்கன்னா கை விடுது பார்த்தீங்களா, தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நீங்க வீட்டில் இருக்கிற தையல் பிரிஞ்ச துணிகள், கிழிஞ்ச துணிகள்லாம் நீங்கள் தைக்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.